ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோப் எம்போரியம் வெப்சைட்டில் வந்து ரைட் ஃபோர் இந்த சேலஞ்சாக வந்து சால்வ் பண்ணப்போம். ஸோ ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்டிபி கன்சோல்னு ஒரு சேலஞ்ச் வந்து சொல்லியிருப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த லொக்கேஷனோட அட்ரஸை வந்து நம்ம ஆடியோ ரிசைவரில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இங்கே பின்னர்ஸ் நீங்கள் வந்து இந்த இடத்துல சென்ட் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து இன்புட்டு கெட் பண்ணி போடணும். ஸோ அந்த அது வந்து எங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு ஸோ அதோட அட்ரஸை வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து இந்த சிஸ்டம் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப இந்த பின்எஸ்எச்ங்கிற ஸ்ட்ரிங்கு வந்து இதுக்கு வந்து ஆர்கியூமெண்ட் வந்து பாஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து ஒருவேளை இந்த ஸ்ட்ரிங்கு இல்லை அந்த மாதிரி இன்புட் வாங்காமல் வெறும் ஒரே ஒரு இன்புட் மட்டும் வாங்கிச்சேன் என்ன பண்ணுறேன். ஸோ இதில் வந்து மல்டிபிள் இன்புட்ஸ் வாங்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு அதோட அட்ரஸ் வந்து நம்ம கொடுத்துரும். எப்படி வந்து இப்போ பின்எஸ்எச் ஸ்ட்ரிங்கு இல்லை, தென் வந்து வேறு கேட் ஃப்ளாக் ஐடி எந்த மட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கு எதுவுமே இல்லை, ஆனால் வந்து நமக்கு அந்த ஃப்ளாக்ராட்டிஎக்ஸ்டி ஃபைலில் இருக்க கண்டென்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ இந்த ரைட்டப்பில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரைட் ஃபோருங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா செக்ஷனில் வந்து நம்ம நம்மளோட ஃப்ளாக்ராட்டிஎக்ஸ்டிங்கிற ஸ்ட்ரிங் வந்து ரைட் பண்ணுவோம். தென் வந்து அதோட அட்ரஸை வந்து நம்ம பாப்பாரடி கேஜெட் யூஸ் பண்ணி ஆடியோ ரிசைவரில் வந்து போடுவோம். ஸோ இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பைனரி அதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் அன்ஜிப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட பைனரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அதை ஜிடிபியில் போட்டு நம்ம செக் செக் பண்ணிக்கலாம் என்னென்ன மிட்டிகேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து கெனரி இல்லை, 45 இல்லை, என்எக்ஸ் மட்டும் தான் ரிமூவ் பண்ணிட்டாங்க, மற்ற எல்லாம் மிட்டிகேஷனும் டிசபிள் தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அதை கீடால் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம மெயின் ஃபங்க்ஷன் தான் பார்ப்போம். நம்ம மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பியூன் மிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. இந்த பியூன் மி ஃபங்க்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஸோ கீட்டா வந்து இதை சரியாக வந்து ரிசஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஜிடிபி யூஸ் பண்ணி இதோட ரிசஸ்மெண்ட்டை வந்து பார்க்கலாம். அதனால் ஜிடிபியில் வந்து இந்த வேலையை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஒன் டைம் ரன் பண்ணிட்டு தென் வந்து இப்போ மெயின் ஃபங்க்ஷனை வந்து ரிசஸ்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பியூன் மீ இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஸ்அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து ப்ரிண்ட் ஆயிடுது. இந்த மட்டும் ரைட் ஃபோர் பை ரோப் எம்போரியம் கோ இந்த ஸ்ட்ரிங்கெலாம் வந்து ப்ரிண்ட் ஆயிடுது. தென் ப்ரிண்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்ட்டு வந்து இன்புட் வந்து ரீட் பண்ணுது. எவ்வளோ பைட்ஸ் வந்து ரீட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 200 இது பண்ண 200x 200னால் பார்த்தீங்கன்னா ஸோ 512 பைட்ஸ் வந்து ரீட் பண்ணுது. ஸோ அவங்க அலோகேட் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க அலோகேட் பண்ணியிருக்கிறது 20. ஸோ 20 பைட்ஸ் தான் வந்து அவங்க x20 இதெல்லாம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 32 பைட்ஸ் தான் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஆனால் வந்து அவங்க ரீட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 512 பைட்ஸ் வந்து ரீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பஃபர் ஓவர்ஃப்ளோ இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஆனால் வந்து நம்ம முன்னாடி வந்து ஹெச்டிபி கன்சோல் இந்த சேலஞ்சில் பார்த்தோம் மட்டும் எந்த ஒரு இன்புட்மே நம்ம வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கல. எக்ஸாம்பிளுக்கு அப்போ பின்எஸ்எச்ங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டை வந்து வாங்கி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருப்போம். அதோட அட்ரஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதாவது நமக்கு சிஸ்டம் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மட்டும் எதுவுமே இல்லை. இங்கே வாங்குறதே ஒரே ஒரு ஒரு டைம் மட்டும் தான் இன்புட் வாங்குறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீட்டால் போய் பார்க்கலாம் மற்ற ஏதாச்சும் யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன் இருக்கான்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் ஃபைல்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன ஆர்கியூமெண்ட் பாஸ் ஆகுதோ ஸோ அந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட்ஸ் வந்து அப்படியே ப்ரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் இந்த ஆர்கியூமெண்ட் வந்து இதில் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளாக் டாட் இருக்க வந்து அப்படியே ப்ரிண்ட் ஆகும். ஸோ இதான் வந்து நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிஸ்டன்ட்னு ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருவாங்க. நான் எக்ஸிஸ்டன்ட்னு ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணாலுமே நான் எக்ஸிஸ்டன்ட் இந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட் தான் அது பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளாக் டாட் எக்ஸ்டியில் கண்டென்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ஒரு ரீஜியை வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பொதுவாக ஒரு பயணிகளில் பார்த்தீங்கன்னா டேட்டா பிஎஸ்எஸ் கமெண்ட் இந்த மாதிரி செக்ஷன்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நம்மளோட ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு இடத்துல ரைட் பண்ணணும். அதாவது ஃப்ளாக் டாட் எக்ஸ்டிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு இடத்துல ரைட் பண்ணணும்.
அதை வந்து நம்ம இந்த டேட்டாங்கிற செக்ஷனில் தான் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டாங்கிற செக்ஷனை ஸோ இதுலேயும் பார்க்கலாம், இல்லை வந்து நம்ம கீட்ராலையும் பார்க்கலாம். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே டேட்டா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேட்டா செக்ஷனில் இருக்க இதெல்லாம் வந்து காமிக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செக்ஷன் வந்து எம்டியாக தான் இருக்குது, ஸோ எதுவுமே இல்லை. ஸோ அதில் வந்து நம்ம ரீடெல் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த செக்ஷனை பார்க்கணுமோ அதோட நேம், தென் வந்து இந்த பைனரி, அதுக்கப்புறம் எக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதான் வந்து இந்த டேட்டா செக்ஷன் இருக்க லொக்கேஷன். ஸோ அதில் இருக்க வேல்யூஸ் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பொது எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து 00 ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம ஃப்ளாக்டிக் ஸ்டிங்கை வந்து ரைட் பண்ணிவிட்டு, ஸோ இதை வந்து நம்ம இந்த லொக்கேஷனை வந்து நம்ம அந்த பிரிண்ட் ஃபைல் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணணும் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இந்த லொக்கேஷனில் இருக்க இதை வந்து ஸ்டிங்கை வந்து பார்க்கும். ஸோ இங்கே ஃப்ளாக் டாட் டிஎக்ஸ்டின் இருக்குது. ஸோ ஃப்ளாக் டாட் டிஎக்ஸ்டிங்கிற ஃபைல் இருக்க கண்டென்ட் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இதை தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். மூவ் ஆர்ஏஎக்ஸ் நம்ம ஒன். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஆர்ஏஎக்ஸுங்கிற ரெசிஸ்டரில் வந்து ஒன்றுங்கிற வேல்யூ வந்து போடணும் அர்த்தம். ஸோ இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த லொக்கேஷனில் வந்து நம்ம வந்து எந்த ஸ்ட்ரிங்கு போடணுமோ, ஸோ இப்போ ஃப்ளாக் டாட் எக்ஸ்டிங்கிற ஸ்ட்ரிங்கு போடணும் அப்படின்னா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்ஸாடெசிமல் ஃபார்முக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம இந்த ஒரு ரெஜிஸ்டரில் போட்டோம் அப்படின்னா, தென் நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம ஆர்டிஏ ரெஜிஸ்டரில் வந்து போட்டுருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம அதை பிரிண்ட் ஃபைலுங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறப்ப நமக்கு வந்து இந்த லொக்கேஷனில் இருக்கிறது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாட்டோம், அந்த ஃப்ளாக் டாட் எக்ஸ்டி ஃபைலில் கண்டென்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அது உங்களுக்கு சொல்கிறப்ப புரியலனாலும் நான் அடுத்தடுத்து ஸ்டெப் பண்ணுறப்ப உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெஜிஸ்டரில் வந்து நம்ம ஃப்ளாக் டாட் எக்ஸ்டிங்கிற ஸ்டிங்கை போட போகிறோம். தென் அதை வந்து நம்ம ஆர்டிஏ ரெஜிஸ்டரில் வந்து அந்த லொக்கேஷனை வந்து நம்ம ஆர்டிஏ ரெஜிஸ்டரில் வந்து போட போகிறோம். ஸோ தென் வந்து இந்த பிரிண்ட் ஃபைல் இந்த இதை வந்து கால் பண்ண போகிறோம், இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து நமக்கு ஃப்ளாக் டாட் எக்ஸ்டிங்கிற இருக்கிற ஃபைலில் கண்டென்ட்ஸ்லாம் வந்து பிரிண்ட் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்பைட் கால்மி ரைட் எக்ஸ்பைட் நாட் கியூன்னு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்பைட் ஸ்கிரிப்டை வந்து ரைட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பண்ணுறப்ப நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் என்னென்னு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பைனரி வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாட்டோம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஒவ்வொரு தடைக்கும் P64 இந்த மாட்டோம் வந்து நம்ம பைனரிக்கு தேவையான இருக்க எழுத தேவையில்லை. ஸோ இதுவே வந்து கான்டெக்ஸ்ட் டாட் பைனரி கொடுத்தோம், இதுவே வந்து அதோட ஃபார்மேட்டுக்கு வந்து பேக் பண்ணிக்கும் கரெக்டாக வந்து இந்த பைனரிக்கு ஏற்ற மாட்டோம் அதுவே வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் அதை நான் கான்டெக்ஸ்ட் டாட் பைனரி கொடுக்குறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ELF வந்து கொடுக்குறேன். தென் இங்கே வந்து நம்ம ELF கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதோட கேஜஸ்லாம் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரோப் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரோப் ஆஃப் ELF கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பைனரி இருக்கிற கேஜட்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ரோப் டாட் கேஜட்ஸ் இந்த மாதிரி கொடுத்து, ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ P=ELF டாட் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா போதும் நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட ஆஃபீஸில் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 32 bytes வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்மளுடைய 100 bytes பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். நம்மளோட ஆஃபீஸில் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சும்மா வந்து ரன் பண்ணுறேன். இப்போ RBP-ல பார்த்திங்க அப்படின்னா இந்த வேல்யூ இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா 32 பொசிஷன் வந்து அக்கர் ஆகுது. ஸோ RBP வந்து ஒரு 8 bytes. ஸோ நம்மளோட ஆப்போசிட் பார்த்திங்கன்னா RIP-யோட ஆப்போசிட் பார்த்திங்கன்னா 40 பொசிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 40 bytes வரைக்கும் நம்ம ஜங்க் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஜங்க் ஃபில் பண்ணிவிட்டு தென் வந்து நம்ம இந்த ஃப்ளாக் டாட் எக்ஸி இந்த ஸ்டிங்கை வந்து நம்ம போகிற வேலையை வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்பரில் வந்து நம்ம ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன யூஸ்ஃபுல் கேஜட்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபைல் கொடுத்து நான் அதை ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ரைட், ஸோ இப்போ நம்ம கேஜட்ஸ்லாம் வந்து சர்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா மூவுங்கிற கேஜெட் தான். ஸோ இந்த மூவுங்கிற கேஜெட் தான் நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து தேவை. ஓ மூவில் பார்த்திங்கன்னா இந்த மூணே மூணு கேஜெட் தான் இருக்குது. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்கானது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு கேஜெட் தான். அதாவது R15 இருக்க வேல்யூ வந்து R14 ரெசிஸ்டரில் வந்து போடுது. ஸோ தென் வந்து நம்ம பாப்பாடியை யூஸ் பண்ணி நம்ம R14 ரெஜிஸ்டர் இருக்க வேல்யூ வந்து கொடுத்தோம் அப்படின்னா R14 மெமரி லொக்கேஷன் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதில் இருக்க இதை வந்து ஆர்டிஏ ரெஜிஸ்டர் வந்து பார்ப்பாயிரும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம R14 R15 ஸோ இதில் இந்த ரெஜிஸ்டரில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ போடணும். ஸோ அப்போ தான் வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாப் வந்து பார்த்துக்கலாம் என்னென்ன பாப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டெப்த்தாக வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மூவ் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாட்டோம் நமக்கு கொஞ்சம் ஒரு பாப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பாப் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி இந்த R14 R15 இந்த ரெஜிஸ்டரில் வந்து நமக்கு தேவையான வேல்யூஸை போட்டுக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த R15 இருக்க வேல்யூ வந்து R14 ரெஜிஸ்டரில் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ R14 ரெஜிஸ்டர் ஸோ இந்த இதில் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா நம்ம டேட்டா செக்ஷனோட லொக்கேஷன் வந்து போட போகிறோம். ஸோ டேட்டா செக்ஷனோட லொக்கேஷன் போட்டு தென் வந்து R15 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளாக் .txt ஸோ இதை வந்து நம்ம ஹெக்ஸா வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஹெக்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இதோட வேல்யூ வந்து நம்ம R15 ரேஸில் வந்து போட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கும் பாப் R14 பாப் R15. ஸோ இந்த கேஜெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ரெண்டு வேல்யூஸும் நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ரெண்டு ரெஜிஸ்டரில் போட்டுக்கலாம். ஸோ போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த R15 ஃப்ளாக் .txt ஸ்ட்ரிங் இருக்கும். ஸோ R14 வந்து .data லொக்கேஷன் ஸோ இந்த நம்மளோட டேட்டா செக்ஷனோட லொக்கேஷன் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த .data லொக்கேஷனுக்கு வந்து நம்ம ஃப்ளாக் .txt ஸ்ட்ரிங்கை வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து இந்த மூவ் கீவேர்ட் பிடிஆர் அந்த R14 R15 பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூ வந்து போடும். ஸோ இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கும் பார்த்தீங்கன்னா R15 வந்து ஃப்ளாக் .txt ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த லொக்கேஷனில் வந்து போட்டோம். ஸோ இந்த லொக்கேஷன் என்ன பார்த்தீங்கன்னா R14 என்ன லொக்கேஷன் இருக்குன்னா டேட்டா செக்ஷனோட லொக்கேஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டாங்கிற லொக்கேஷனில் வந்து நம்ம ஃப்ளாக் .txt ஸ்ட்ரிங்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு பாப் ஆர்டியை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு தென் வந்து நம்ம R14 இந்த லொக்கேஷன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த R14 டேட்டா லொக்கேஷனில் டேட்டா இதை வந்து அந்த ஆர்டிஏ ரெஜிஸ்டருக்கு வந்து போயிடும். இந்த அப்புறம் தென் வந்து நம்ம அந்த பிரிண்ட் ஃபைலுங்கிற இதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறப்ப ஸோ இப்போ வந்து நம்ம இது R14 ஸோ இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆர்டிஏ ரெஜிஸ்டர் என்னாருக்குன்னு பார்க்கணும். ஆர்டிஏ ரெஜிஸ்டரில் வந்து இந்த டேட்டா லொக்கேஷனோட டேட்டா செக்ஷனோட லொக்கேஷன் இருக்கும். ஸோ அந்த டேட்டா செக்ஷனோட லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் .txt ஸ்ட்ரிங் இருக்கும். ஸோ அது வந்து ஆர்கியூமெண்ட் வந்து பாஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளாக் .txt ஸ்ட்ரிங் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகும். ஃப்ளாக் .txt இருக்க ஃபைல் இருக்கான்னு வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ போக போக பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் இருக்கும். நம்ம வந்து நிறையா வந்து ரிட்டர்ன் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் குழப்பம் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் மறுபடியும் வந்து கொஞ்சம் ஓட்டி விட்டு நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்க கொஞ்சம் முன்னாடி ஓட்டி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இல்லைனா வந்து இப்போ எக்ஸ்பைர்ட் வந்து ரைட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வேறு எந்த வழியுமே இல்லை நம்ம இதை வந்து ஃப்ளாக் .txt ஃபைலர் கண்டென்ட் பண்ணுறது கண்டென்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம மற்ற ரிட்டர்ன் டு லிப்ஸி அட்டாக்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு இந்த இதுக்கு இன்டர்நெட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான். ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் ரிட்டர்ன் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி பண்ணுறது தான். ஸோ அது ஏற்கனவே பண்ணியாச்சு ரிட்டர்ன் டு லிப்ஸி இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணியாச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம சேனலில் இருக்குது பார்த்துக்கலாம். ஸோ இது ரிட்டர்ன் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் இதில் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அந்த மட்டும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேலோடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நான் ஃப்ளாட்டுங்கிற இதை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ளாட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வரைக்கும் அந்த P64 இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண தேவை. ஸோ இதுவே வந்து மைனிக்கு ஏற்ற மாட்டோம் வந்து இதுவே பேக் பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏ வந்து 40 times கொடுக்க போகணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ரிட்டர்ன் அட்ரஸ்க்கு வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் இருக்கும் தான் நம்ம போவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜங்க்கு. ஸோ நான் அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து இப்போ தெளிவாக புரியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸோ ப்ராப்பர் ஒரு டெக்ஸி டைட்டானா. ஸோ உங்களுக்கு டெப்த்தாக வேணும்னா நீங்கள் இந்த மாடல் 2-3 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ வந்து நான் வெறும் ஒன்று மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் கேதர்ஸ் தான் வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வேணும்னா நீங்கள் டூ போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேஜெட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதோட அட்ரஸ் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ஸோ நம்ம மே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதிலே கொடுத்துருக்கோம். அப்போ தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓ பாப் ஆர் ஃபோர்டீன் அப்புறம் வந்து ஆர் ஃபிஃப்டீன். ஸோ இதோட லொக்கேஷன் வந்து இங்கே இருக்குது. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூவ் வந்து பார்க்கணும். ஸோ பாப் பண்ணிட்டு நம்ம வந்து மூவ் பண்ணோம். ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா கேஜெட்டோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ மூவ் ஆர் ஃபோர்டீங்கிற ரிசர்வில் வந்து ஆர் ஃபிஃப்டீனில் இருக்க வேலையை வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த லொக்கேஷனில் அதோட கேஜெட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது ரெண்டும் எடுத்தாச்சு. தென் வந்து நமக்கு பாப் ஆர்டி கேஜெட்டோட லொக்கேஷன் பாப் பார்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது கேஜெட்டோட லொக்கேஷன். ஓ தென் வந்து அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆர் ஃபோர்டீனில் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா லொக்கேஷன். ஸோ இந்த டேட்டா செக்ஷனோட லொக்கேஷன் வந்து இருக்கணும். ஸோ இந்த டேட்டா செக்ஷனோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ ரீடல் கொடுத்து எந்த லொக்கேஷன் எந்த செக்ஷனோட இது வேணுமோ அதோடனையும் தென் வந்து பைனரி ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அதோட லொக்கேஷன் வந்து அதில் காமிச்சிடும். தென் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஆர் ஃபிஃப்டீனில் என்ன வேல்யூ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஃபிஃப்டீனில் தான் வந்து நமக்கு இந்த ஃப்ளாக் டாட் டிஎக்ஸ்டிங்கிற ஸ்ட்ரிங் வந்து இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃப்ளாக் டாட் டிஎக்ஸ்டி இதை வந்து நம்ம ஹெக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இங்கே ஆன்லைனில் பண்ணாலும் ஓகே தான், இல்லை இங்கே கமாண்ட் லைன்லேயே கூட பண்ணிக்கலாம். எக்கோ என் ஹைஃபன் என் ஃப்ளாக் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ ஏன் வந்து ஹைஃபன் என்ன யூஸ் பண்ணேன்னா நமக்கு வந்து இது யூஸ் பண்ணனா ஒரு நியூ லைன் வந்துடும். ஸோ அதனால் வந்து நமக்கு ஜீரோ ஏஸ்டிங் இந்த இதை வந்து கிடச்சிடும். ஸோ அதனால் ஒரு நியூ லைன் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாடல் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங்கோட ஹெக்ஸ் வடி வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதை நம்ம ரிவர்ஷனே பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் டாட் டிஎக்ஸ்டி இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த மாட்டம் இந்த வேல்யூவை தான் வந்து நம்ம டேட்டா லொக்கேஷன் வந்து போட போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம இதை இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதை ரிவர்ஸில் வந்துடும். அதாவது இந்த மாட்டம் வந்துடும். ஏன்னா லெட்டிலேருந்து என் ஃபார்மேட்டில் இருக்கனால இந்த மாட்டம் வந்துடும். அதனால இதை வந்து நம்ம தலைகளுதாக கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு அதாவது 74 78 இந்த மாட்டம் நம்ம கொடுத்துக்கலாம். 0x74 78 74 2E 67 61 6C 66. ஸோ இந்த மாட்டம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இன்புட் கொடுக்குறப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓ இதை வந்து டைட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இந்த லொக்கேஷனில் வந்து ஹெக்ஸ் வேல்யூ வந்து இந்த லொக்கேஷன் டேட்டா லொக்கேஷனில் வந்து டேட்டா செக்ஷனில் வந்து போயிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் டாட் டிஎக்ஸ்டி இந்த ஸ்ட்ரிங்கு தான். ஸோ அப்போ நமக்கு தேவையானதெல்லாம் கரெக்டாக வச்சாச்சு. ஸோ அப்போ நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாப் ஆர் ஃபோர்டீன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதனால் அதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ரெண்டு வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ரெண்டு வேல்யூஸுமே வந்து ஆர் ஃபோர்டீன் ரிஸ்ட்டில் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ ஆர் ஃபோர்டீனில் இருக்கிற வேல்யூ தென் வந்து ஆர் ஃபிஃப்டீன் கரெக்டாக கொடுத்தாச்சு. இந்த ரெண்டு வேல்யூஸும் இந்த ரிஸ்ட்டில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூவ் பண்ணணும். இந்த ஃப்ளாக் டாட் டிஎக்ஸ்டிங்கிற வந்து இந்த டேட்டா லொக்கேஷன் வந்து மூவ் பண்ணணும். அதனால் நான் அந்த மூவ் கேஜெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாப் ஆர்டியை வந்து பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பாப் ஆர்டியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர் ஃபோர்டீன் இந்த லொக்கேஷனில் வந்து இந்த ஃப்ளாக் டாட் டிஎக்ஸ்டி இந்த ஸ்ட்ரிங்கும் வந்து இருக்கும். ஸோ இந்த லொக்கேஷனை வந்து இந்த ஆர் ஃபோர்டீங்கிற லொக்கேஷனை வந்து நம்ம ஆர்டிங்கிற ரிஸ்ட்டில் வந்து போடணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு இந்த பிரிண்ட் ஃபைல் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறப்ப ஆர்டி ரிஸ்ட்டில் இருக்கிறத வந்து ஆர்கியூமெண்ட் வந்து பாஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் ஆர் ஃபோர்டீன் வந்து கொடுக்குறேன்.
ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிடலாம். நமக்கு எல்லாமே வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஃப்ளாக் டிஎக்ஸ்டி வந்து கரெக்டாக வந்து போட்டாச்சு ஆர்டிஎஸ் வந்து. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்காக இஎல்எஃப் டாட் சிம், இஎல்எஃப் டாட் சிம் அப்படின்னா அந்த சிம்பிள்ஸ் வந்து கரெக்டாக இந்த சிம்பிள்ஸோட அட்ரஸ் வந்து அதுவே எடுத்துக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ எதோட வந்து மெனு ஓப்பன் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஃபைல், இந்த ஃபங்க்ஷனோட அட்ரஸ் தான் வரையும். அதனால் அந்த பிரிண்ட் ஃபைல் இதை வந்து கால் பண்ணி இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் பேலோட வந்து சென்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இதுக்கு எக்ஸ்கியூட்டபிள் பெர்மிஷன் வந்து கொடுத்துக்கலாம். ரைட், எக்ஸ்பைர் வந்து பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாக் டிஎக்ஸ்டி வந்து கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு செக்ஷனில் வந்து நம்ம ஒரு ஸ்டிங்கை போட்டு தென் வந்து அந்த லொக்கேஷனை வந்து ஆர்டிஎஸில் வந்து ஆர்கியூமெண்ட் வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.